இயேசு தீர்க்கதரிசன புத்தகம் 50:4-6 பார்க்கும் பொழுது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராய் ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்குள்ளவர்களைப் போல நான் கேட்கும்படி சேவையை கவனிக்க செய்கிறார். கர்த்தராய் ஆண்டவர் என் சேவையை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. பாருங்கள், ஆண்டவர் காலை தோறும் இவரை எழுப்புவாராம். ஏசாயா காலை தோறும் எழுந்திருந்து ஜெபிக்க விரும்புவார். அப்பொழுது ஆண்டவர் கல்விமானின் நாவை தருகிறார். கற்றுக்கொள்ளும்படியான சேவையை கொடுக்கிறார். சி, மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமானால் நாம் தேவனிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். காதுகள் செவி கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை திறந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும்போது மாத்திரமே இவர் பேசக்கூடிய வார்த்தையானது யார் வார்த்தையில கேட்கிறார்களோ அவர்களுக்கு சமயத்துக்கேற்ற நல்ல வார்த்தை சொல்ல அறியும்படி. அன்பானவர்களே, பைபிள் வாசித்ததோ பிரசங்கம் பண்ணதோ மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டு முன்பாக காத்திருந்து ஆண்டு சொல்லும் வார்த்தையில கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் சேவையை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. இணங்கி கொடுத்தார். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை பிடுங்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்ந்திருக்கும் நான் முகத்தை மறைக்கவில்லை. அன்பானவர்களே, நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு பேச விரும்பும் போது நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதை காலிலே தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். கர்த்தராய் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில் என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கின் பயமே இல்லை அவருக்கு. ஏனென்றால் தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தரிசிக்கும் போது, இயேசுவை தரிசிக்கும் போது நம்முடைய அவலை நிலைமை உணர்ந்து கொள்கிறோம். அவருடைய சுத்திகரிப்பு நமக்கு வருகிறது. அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தியாலஜி படிப்பு நல்ல காரியம்தான், அது தவறல்ல. ஆனால் அதோடு கூட சேர்ந்து தேவாவின் உதவியோடு நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் என்பதாக இயேசையா சொல்லுகிறார். என்னுடைய 49 ஊழிய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். பல முறைகளில் ஆண்டவனை எழுப்பி விட்டிருக்கிறார். காலை எழுந்து ஜெபிக்க உதவி செய்திருக்கிறார். அவர் எனக்கு போதித்திருக்கிறார். கற்றுக்கொள்ளும்படியாக சேவையை திறக்கிறார். போதிக்கும்படியாக வாயை தந்திருக்கிறார்.